வணக்கம் தோழர்களே, இது நமது சேனல் தமிழ் வதார் விலாக். நான் உங்கள் இமானுவேல். இன்றைய தேதினு பார்த்தீங்கன்னாக்கா 22/10/2020, அதாவது அக்டோபர் மாதம் 22 2020. இப்போ நேரம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா 9:20 ஆகுது. சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்கள் என்கிட்ட இருக்கு. அதனை அடிப்படையாக கொண்டு தான் தற்சமயம் தமிழகத்தில் அந்த செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்களில் எந்தெந்த பகுதிகளில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற தொடர்பான தகவல்களை இந்த காணொலியின் வாயிலாக நான் பதிவு பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். அதன்படி பார்த்தீங்கன்னாக்கா தற்சமயம் ராணிப்பேட்டை மாவட்டத்தின் சில இடங்கள் மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் வலுவான மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. சில மணி நேரங்களுக்கு முன்பாக சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகள் உட்பட உங்களுக்கு வட தமிழகத்தில் சிறப்பான மழை பல்வேறு இடங்களிலும் பதிவாகி இருக்கிறதுங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்ததுதான். இது தொடர்பாக கடந்த குரல் பதிவில் கூட நான் நிகழ் நேரத்தில் பதிவு பண்ணியிருந்தேன். அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்க நம்ம எதிர்பார்த்ததை போல சென்னை புதுச்சேரி இடைப்பட்ட அந்த கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளில் அங்குமிங்குமாக மழை பதிவாகி இருக்கிறது. அது மட்டுமல்லாது புதுச்சேரி காலால்பேட் இடைப்பட்ட அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளாக இருக்கட்டும், புதுச்சேரி நகர பகுதிகளிலே மழை வந்து பதிவாகி இருக்கிறதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. மழை அளவுகளை பொறுத்த வரைக்கும் அடுத்த சில மணி நேரங்களில் நமக்கு தெரிய வந்துடும். நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேர காணொலியில் புதுச்சேரியில் பதிவாகி இருக்கக்கூடிய மழை அளவுகளை நான் பதிவு பண்ணிடுறேன். இவை தவிர்த்து கடலூர் பகுதிகளிலே மழை பதிவாகி இருக்கிறதாக நமக்கு தகவல்கள் கிடைக்கப்பட்டிருது. பண்ருட்டி சுற்று வட்டார பகுதிகளிலும் சில மணி நேரங்களுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பான மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருந்ததை என்னால் தெல்ல தெளிவாக பார்க்க முடிந்தது. அதையும் இந்த காணொலியின் வாயிலாக நான் வந்து பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எந்தெந்த பகுதிகளில் சிறப்பான மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது அண்ட் அதனுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்கலாம்ங்கிற தொடர்பாக நம்ம பார்க்க தொடங்கலாம். அதன்படி பார்த்தீங்கன்னாக்கா சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்களை அடிப்படையாக கொண்டு பார்க்கையில் அரக்கோணம் சுற்று வட்டார பகுதிகள், இது வந்து ராணிப்பேட்டை மாவட்ட பகுதி தான். ஸோ அரக்கோணம் மற்றும் நெமிலி சுற்று வட்டார பகுதிகள், காவேரி பாக்கம் சுற்று வட்டார பகுதிகள் மற்றும் திருத்தணி சுற்று வட்டார பகுதிகள். ஸோ திருத்தணிங்கிறது திருவள்ளூர் மாவட்ட பகுதி, அரக்கோணம்ங்கிறது ராணிப்பேட்டை மாவட்ட பகுதி. ஸோ இந்த பகுதிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா சிறப்பான தரமான மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்லாது பள்ளிப்பட்டு, பொரட்டூர்பேட்டை சுற்று வட்டார பகுதிகள், சோளிங்கர் சுற்று வட்டார பகுதிகள். ஸோ சோளிங்கர் பகுதிகளில் மழை பதிவானதாக நண்பர் ஒருவரின் வாயிலாக எனக்கு வாட்ஸ்அப் வாயிலாக தகவல்களும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாது பேரம்பாக்கம் சுற்று வட்டார பகுதிகள், திருப்புக்குட்டி சுற்று வட்டார பகுதிகளில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. ஆப்வியஸ்லி இந்த மழை மேகங்கள் கிழக்கு நோக்கி தான் நகரப்போகுது. ஸோ திருவள்ளூர் மாவட்டத்தில் திருவள்ளூர் பகுதிகளிலேயே மழை வந்து பதிவாக தொடங்கப் போகுது அடுத்த சில நிமிடங்களில். இந்நேரம் திருவள்ளூர் பகுதிகளில் சில இடங்களில் மழை வந்து பதிவாகவும் தொடங்கி இருக்கலாம். ஸோ அடுத்த சில மணி நேரங்களில் இந்த மழை மேகங்கள் மேலும் கிழக்கு நோக்கி நகரும் போது சென்னை மாநகரின் புறநகர் பகுதிகள் மற்றும் சென்னை மாநகர் பகுதிகளின் சில இடங்களில் மீண்டும் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அதை இந்த காணொலியின் வாயிலாக உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ மீண்டும் நம்ம சென்னையில் மழையை நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இவை தவிர்த்து அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு புதுச்சேரியை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த வங்கக்கடல் பகுதிகளில் மழை மேகங்கள் குவிந்து காணப்படுகிறது. ஆப்வியஸ்லி அது என்ட்ராக போகிறது கிடையாது. ஆக்சுவலாக உள்ளேருந்து, அதாவது நிலத்திலிருந்து தான் அது வந்து கடல் பகுதியை அடைந்திருக்கிறது. பட் அது வந்து மேலும் அது கிழக்கு நோக்கி நகரும்பொழுது, அல்ல அது வந்து ஒரு தெற்கு நோக்கிய ஒரு மூவ்மெண்ட் எடுத்தது, அந்த லோ ப்ரெஷருடைய நகர்வை அடிப்படையாக கொண்டு தெற்கு நோக்கிய ஒரு கன்வர்ஜன் ஷிஃப்ட் இருந்ததுனாக்கா நமக்கு நேற்று மாதிரியே கடலூர் மாவட்டத்தில் அங்குமிங்குமாக மழை வந்து பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் உருவாகும். அதே போல் மயிலாடுதுறை மாவட்டத்தின் சில இடங்களிலே மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் உருவாகும். ஸோ அது என்னங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதனுடைய நிலையை பொறுத்த வரைக்கும் அது அப்படி இல்லாமல் அப்படியே கிழக்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் அதனுடைய நகர்வை பொறுத்து உங்களுக்கு அது வந்து கடல் பகுதிகளில் வலுவிழக்க தொடங்கும் போது நமக்கு இங்கே நிலப்பகுதிகளில் புதுச்சேரி மாவட்டத்தில் அங்குமிங்குமாக சாரல் தூரல் ஒரு சில இடங்களில் பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது அடுத்த சில மணி நேரங்களில். அதே போல் கடலூர் மாவட்ட பகுதிகள் மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகள், அதாவது புதுச்சேரியை ஒட்டி அந்த கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளிலும் அங்குமிங்குமாக சாரல் தூரல் பதிவாகலாம். ஒரு சில இடங்களில் மிதமான மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. இவை மட்டுமல்லாது தெள்ளாறு சுற்று வட்டார பகுதிகளிலும் தற்சமயம் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இது வந்து வந்தவாசிக்கு கொஞ்சம் தெற்கே இருக்கக்கூடிய பகுதி. இவை தவிர்த்துன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ஊரில் என்ன மாதிரியான சூழல்கள் நிலவி கொண்டு இருக்கிறதுங்கிறத நீங்கள் மறக்காமல் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். ஸோ இந்த மழை மேகங்களை பொறுத்த வரைக்கும், அதாவது அரக்கோணம் மற்றும் திருத்தணி சுற்று வட்டார பகுதிகளில் தற்சமயம் பதிவாகி கொண்டிருக்கக்கூடிய அந்த மழை மேகங்களை பொறுத்த வரைக்கும் அது கிழக்கு நோக்கி தான் நகரும். அதனால் திருவள்ளூர் மாவட்ட பகுதிகள் மற்றும் சென்னை மாநகரின் புறநகர் பகுதிகள், சென்னை மாநகரின் ஒரு சில இடங்களில்
அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் மீண்டும் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அதை மீண்டும் ஒரு முறை நான் பதிவு பண்ணிக்கிறேன். இப்போ மழை பதிவாகி இருக்கக்கூடிய சில பகுதிகளின் நிலவரத்தையும் நான் பதிவு பண்ணிடுறேன். இதுவரையில் கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய தகவல்களின் அடிப்படையில் நம்ம பார்க்கும்பொழுது, சென்னை நுங்கம்பாக்கம் சுற்றுவட்டார பகுதிகளில் 61 மில்லிமீட்டர் அளவு மழை வெப்பசலனத்தின் வாயிலாக கிடைத்திருக்கிறது. இது வந்து சிறப்புக்குரிய ஒரு விஷயம்தான். ஏன்னா 60 மில்லிமீட்டர் நினைக்கிறேன், கிட்டத்தட்ட 60 மில்லிமீட்டர். ஸோ 61-60 மில்லிமீட்டர் அளவு மழை வந்து பதிவாகி இருக்கிறது. 6 சென்டிமீட்டர் அளவு மழை வந்து பதிவாகி இருக்கிறது. இந்த மாதிரியான வெப்பசலன மழை பதிவாகக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஸோ சென்னை மாநகரின் பல்வேறு இடங்களிலும் சிறப்பான மழை வந்து பதிவாகி இருக்கிறதுங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. இவை தவிர்த்து அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சென்னை விமான நிலையத்தில் மீனம்பாக்கத்தில் 41 மில்லிமீட்டர் அளவு மழை வந்து பதிவாக இருக்கிறது. இது தொடர்பாக நான் ஏற்கனவே ஒரு எழுத்துப்பூர்வமான பதிவும் பதிவு பண்ணியிருக்கேன். அண்டு சைதாப்பேட்டை பகுதிகளில் கிட்டத்தட்ட 25 மில்லிமீட்டர் அளவு மழை வந்து பதிவாக இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அண்டு அடுத்தும் பார்த்தீங்கன்னாக்கா மழை அளவுகள் நமக்கு கிடைக்கப்பெற்று கொண்டே இருக்கிறது. ஸோ அடுத்த சில மணி நேரங்களில் நான் வந்து மீண்டும் வந்து பதிவு பண்ணுறேன். நள்ளிரவை ஒட்டிய அதிகாலை நேர காணொலியில் வேறு சில பகுதிகளில் நிறைய பகுதிகளின் மழை அளவுகளை நான் பதிவு பண்ணுறேன். கடலூர் புதுச்சேரியில் எந்த அளவுக்கு மழை பதிவாக இருக்குதுங்கிற தகவல்கள் கூட நமக்கு கிடைக்கப்பெற்றுவிடும். ஸோ நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேர காணொலியில் நம்ம சந்திக்கலாம். அடுத்த சில மணி நேரங்களில் மீண்டும் சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் சில இடங்களில் அங்குமிங்குமாக வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அதை இந்த காணொலியின் வாயிலாக நான் மீண்டும் ஒரு முறை தெரிவிச்சுக்கிறேன். அண்டு இவை தவிர்த்துன்னு பார்த்தீங்கன்னா அங்குமிங்குமாக மழை வந்து பதிவாகி இருக்கிறது. பட் இந்த ஸ்டார்ம் ரொம்ப இன்டென்ஸாக இருக்கிறதுனால நம்ம இதை நம்ம ட்ராக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அவ்வளோதான். ஸோ நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேர காணொலியில் நம்ம சந்திப்போம். அடுத்து வரக்கூடிய நாட்கள்லையும் வட தமிழகத்தில் இந்த மாதிரியான மழை தொடரும். ராணிப்பேட்டை, திருவள்ளூர் மற்றும் சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் அடுத்து வரக்கூடிய நாட்கள்லையும் வெப்பசலன மழை காத்திருக்கிறது. இது தொடர்பாக விரிவான தகவல்களை நான் வந்து அடுத்து வரக்கூடிய காணொலியில் நான் வந்து பதிவு பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.